2011 2016 வரைக்கும் அதிமுக ஆட்சி, அந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல் முறைகள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதை தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் 4 வருஷத்தில் எல்லா துறைகளிலுமே ஊழல் வந்து குறைவடி போயிருக்கு. எனவே இது குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் லஞ்ச ஒழிப்பு துறையிடம் பல்வேறு புகார்களை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய எந்த புகார் மீதும் உரிய நடவடிக்கையை எடுக்கலை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது உலக வங்கி நிதி ஊழல், நெடுஞ்சாலைத்துறையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல், மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய அரிசியை வெளிச்சந்தையில் விற்றதில் நடந்திருக்கக்கூடிய மாபெரும் ஊழல், வருமானத்துக்கு மீறிய சொத்துக்கள் குவிச்சிருக்கக்கூடிய அந்த சம்பந்தமான ஊழல், இதெல்லாம் நாங்கள் ஆதாரங்களோட ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கொடுத்துருக்குறோம். துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவரும் வருமானத்துக்கு மீறிய சொத்துக்களை குவிச்சிருக்கக்கூடிய அந்த ஊழல் குறித்து கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. இதில் என்னன்னா உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி, ஆனால் எந்த நடவடிக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை எடுக்கலை. அதே போல் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், உதயகுமார், டாக்டர் விஜயபாஸ்கர் இவர்கள் மீதெல்லாம் ஊழல் புகார்களை நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கொடுத்துருக்குறோம். நடவடிக்கை எதுவும் எடுக்காத காரணத்தினால அந்த புகாருக்குரிய ஆதாரங்களை எல்லாம் ஒன்று திரட்டி இன்றைக்கு நாங்கள் ஆளுநரத்தில் அதையெல்லாம் கொடுத்துருக்குறோம். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதேபோல் அமைச்சர் மீது கொடுத்திருக்கக்கூடிய ஊழல் குறித்து உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி, ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருமானத்துக்கு மீறி சொத்துக்களை வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அதற்குரிய ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். 2018 ஆம் ஆண்டினுடைய ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே முதலமைச்சரோ துணை முதலமைச்சர் மீதோ சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை அது சம்பந்தமான நடவடிக்கை ஊழலை நடவடிக்கை எடுப்பதற்கு கவர்னர் உத்தரவிட முடியும். அந்த விதியின்படி அந்த சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்க முடியும். ஆகவே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆளுநர் அவர்கள் உடனடியாக உத்தரவிட வேண்டும். விசாரணை நடத்துகிறத ஆளுநர் அவர்கள் அதை உறுதி செய்ய வேண்டும். அதற்குரிய ஆவணங்களை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு கவர்னரிடத்தில் கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அமைச்சர்கள் மீது ஊழல்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அந்த அமைச்சரவை செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் எங்களுடைய கழக வழக்கறிஞர்கள் அந்த குழுவில் ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்க அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில ஆதாரங்கள் கிடைக்க வேண்டியிருக்கு. அந்த ஆதாரங்கள் கிடைச்சதற்கு பிறகு நிச்சயமாக மறுபடியும் மீண்டும் இப்போ பார்ட் 1 கொடுத்துருக்குறோம். பார்ட் 2 விரைவில் கொண்டு வந்து ஆதாரங்களோட கவர்னரிடத்தில் கொடுக்க போகிறோம். படிச்சு பார்த்துட்டு என்ன நடவடிக்கை இருக்கிறோமோ அதை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் எடுக்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு. எப்படின்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 2018 ஆம் ஆண்டினுடைய ஊழல் நடத்த சட்டத்தை கீழே ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அது ஏற்கனவே நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்துருக்குறோம். பல இது வழக்கும் போட்டிருக்கிறோம். சிபிஐ விசாரணைகளும் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அதுக்கு போய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டே வாங்கியிருக்கிறதையும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இந்த ஸ்டே உடைச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுமோ அது தனியாக எங்களுடைய சட்டம் பண்ணுறது.
நாளைக்கு தொடர்ந்து இருக்குது. நிச்சயமா எடுத்துருப்போம்.